கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. 26 டிசம்பர்லேருந்து ஜனவரி 1 தேதி வரணும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டிரமம்னா என்ன அப்படின்னா, பிறந்த ராசியிலிருந்து இன்றைக்கு கோச்சார நிலையில் சந்திரன் வந்து 8 இடத்துக்கு வர்றது சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன முக்கியத்துவம் பெறுறது ஏன் அப்படின்னு பார்த்துருக்கலையே. ஏன்னால் சந்திரன் 8 இடத்துல மறையிறதுனால கண்டிப்பாக மனம் பேதலிக்கக்கூடிய கட்டமாகவும் மனம் மயங்கக்கூடிய கட்டமாகவும் இருக்கும். அதனால் புதிதாக தொழில் தொடங்குறது, புதிதாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் செல்வது எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்னா, மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த 4 ராசிக்கு வருது. மிதுனத்துக்கு 26 தேதியிலிருந்து 27 தேதி காத்தால 8 மணி வரலும், கடகத்திற்கு வந்து 27 தேதி காத்தால 8 மணியிலிருந்து 29 தேதி மத்தியானம் 12 மணி வரலும், சிம்மத்துக்கு 29 தேதி 12 மணியிலிருந்து 31 தேதி ராத்திரி வரலும். இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்றத பார்த்தோமே ஆனால், காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவான், செவ்வாய் பகவான் 2 இடத்துல வக்கரகதியில் இருக்க, இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் வந்து கேத்து பகவானும், தனுசுல வந்து சூரியன் புதன் சுக்ரன் இந்த 3 கிரகங்களும், சுக்கர பகவான் வந்து இந்த மாதம் வந்து அதாவது டிசம்பர் 30 தேதி வந்து அவர் வந்து தனுசுலிருந்து மகரத்துக்கு போகிறார், சனி பகவான் மகரத்தில் இருக்கார், சந்திர பகவானும் மகரத்தில் திருவோண நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார், அதாவது 26/12/2022 ஆரம்பிக்கிறார். பிறகு மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். இப்போ அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் பார்த்தேலையானால் இந்த வாரம் 26/12/2022 திருவோணம் 2 பாதம் அதாவது சிரவணம், திருவோணம் அப்படின்றது நட்சத்திரத்துக்கே ஏற்றம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 2 நட்சத்திரங்களுக்கு தான் வந்து அடைமொழி உண்டு, அதாவது திருவோணம் அதுக்கப்புறம் திரு ஆதிரை, இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் வந்து அடைமொழி உண்டு. அது திரு என்று எப்போவுமே வந்து உயர்ந்த நட்சத்திரங்களாக கருதப்படுகிறது. அது ஒன்று வந்து திரு ஆதிரை வந்து மிகப்பெரிய சிறப்பு பெற்ற நட்சத்திரமாக இப்போ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆதிரை வந்து இந்த ஃபாஸ்டிங் இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. திரு ஆதிரை திருவோணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை வந்து சிவனுக்கு உண்டான நட்சத்திரம்னு போற்றப்படுகிறது. இப்போ இந்த திருவோணம் 2 பாதத்திலிருந்து ஆரம்பித்து 1 ஜனவரி 2023 அந்த அன்னைக்கு பார்த்தேலையானால் பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 26/12/2022 ஜனவரி 1/2023 வரலும் உண்டான வாரத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மகர ராசி அப்படின்றத பார்த்தாலேனால் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் 2 பாதங்களோடு சேர்ந்து 9 பாதங்களை கொண்ட 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசியானது ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானே ஆட்சி பெற்று இந்த ராசியில் இருக்கார். இப்போ நடக்கிறது ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில், அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. இப்போ வந்து வேகமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோமே ஆனால், திருவோண நட்சத்திரம் 2 பாதத்திலிருந்து இந்த வாரம் 26 தேதி சந்திர பகவான் வந்து மகரத்திலிருந்து பரணி நட்சத்திரம் 2 பாதம் வரலும் போகிறார். இதனால் வந்து என்ன ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்த்தீர்களேனா, ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். சப்தமாதிபதி ராசியில் இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். என்ன அப்படின்னா வந்து பார்ட்னர்ஸை நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பலம் வாய்ந்த ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமான இந்த 26/27 தேதி காலத்தால் 8 மணி வரலும் பார்த்தேலையானால் புனர்ப்பு யோகம்னு சொல்கிறது, அதனால்
புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அதுல வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீர்களானால் 27ஆம் தேதி காலத்திலிருந்து 29ஆம் தேதி வரலாம், அதாவது மத்தியானம் ஒரு 12 மணி வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மத்தியானம் 12 மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் இடம் அதாவது கும்பத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார். இந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்துல போகிறதுனால சப்தமாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானம் நிச்சயமாக மிக உயர்ந்த கட்டமாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய வாக்கு எல்லாமே வந்து நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வாக்கின் மூலியமாக உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கக்கூடும். அடுத்தது பார்த்தீர்களேனால் இந்த 29ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 31ஆம் தேதி வரணும் பார்த்தீர்களேனால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் போய் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் வந்து இருக்கார். இப்போ வந்து குரு சந்திர யோகம் ஏற்படுறது. குரு சந்திர யோகம் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷமான ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் குருவும் வந்து அந்த சப்தமாதிபதியினுடைய வீட்டையும் பார்க்கறது அப்படின்றது வந்து நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஸ்பவுஸ் அதாவது எதிர்பாலித்தவர் உங்களோட கூட இருக்கக்கூடிய எதிர்பாலித்தவருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு உடல்நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால குரு பகவானோட இருக்கிறதுனால கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களே ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக இளைய சகோதரி மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் வரும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு தனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இளைய சகோதரத்துவம் மூலியமாக சகோதர சகோதரிகள் மூலியமாக வரும். உங்களுடைய பெருமை கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சிறிய பதவி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கக்கூடும். இதை தவிர 4ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போறார். சப்தமாதிபதி 4ஆம் இடத்துக்கு போறது அப்படின்றது ராகுவோட சேர்ந்திருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் உடல் உழைப்பை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உடல் நிலையில வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால முடிஞ்சவரலும் வந்து ஜாகிரதையாக அதாவது கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது கரெக்டாக தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க. அதிகமாக வேலையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்கிறோம். அது 1ஆம் தேதி அன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் இன்னொரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் பார்த்தீங்களா என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு எப்போ போகிறார் அப்படின்னா மார்கழி 15ஆம் தேதி அது வந்து டிசம்பர் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. இதில் வந்து என்ன 12ஆம் இடத்துல சுக்கரனுக்கு எப்போவுமே மறைவு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கரனுடைய காரகத்துவம் வந்து 12ஆம் இடத்துல தான் நிறைவேறக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் வந்து அந்த காரகத்துவத்தை ஏற்று செய்கிறதுனால் அவருக்கு அதில் மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 12ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது ஒரு நல்ல யோக காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது 30ஆம் தேதி வரணும். அதுக்கப்புறம் வந்து ராசியிலேயே வந்துடுறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் ராசியில் வர்றதுனால அதாவது மகரத்துக்கே வர்றதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்களேனால் 30ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியில் வந்து ராசிநாதனோடு சேர்ந்து அதீத சுபத்துவத்தோடு இருக்க போகிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக 30ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடும். அதனால் கண்டிப்பாக உடல்நிலை நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா நான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் போகும்போது அது ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல கேத்து பகவானும் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் ரெண்டு பேரும் இருக்கிறது வந்து 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு திடீர் பண யோகம் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு
இந்த வாரம் மிகப்பெரிய ஏற்றமான வாரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.